மக்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால்வாரின் இனிய மாலை வணக்கம் இன்றைய ஆன்மீக அறிவு நிகழ்ச்சியில் சார் நிறைய சித்தர்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் சார் தேங்காய் புடி சித்தர் தேவாங்க சித்தர் சமீபத்தில் மூக்குப்பிடி சித்தர் அப்புறம் பழனி பச்சை பாவா இப்படி நிறையா ஊருக்கு ஊர் சித்தர்கள் இருக்கிறார்கள் இது மெய்யா பொய்யா இந்த கலையுகத்தில் சித்தர்கள் உண்டா உறுதியாக சித்தர்கள் உண்டு சித்தர்கள் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இருப்பதும் இறப்பதும் தெரியாது இறந்த பிறகு அவர்களை வந்து சமாதியாக நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம் திருவண்ணாமலை மட்டும் அல்லாமல் சதுரகிரி மலை இமயமலை நேபாள் மற்றும் தென் தமிழகம் எங்கும் தெருவோரம் போகிறது சாக்கட சாமியார்னு கூட சமீபத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதே போல் நிறைய சுவாமியார்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் யார் இந்த சித்தர்கள் அப்படின்னா இப்போது நம்ம தேவர்கள்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா தேவலோக வாழ்க்கை அப்படின்னு சொல்ல போகிறோம் அந்த மாதிரி இறைவனுடைய வலிகத்தில் மூன்று லோகம் சொல்கிறோம் இல்லையா முக்காலத்தையும் மறைந்தவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மூணு லோகத்தில் தேவர்கள் கிணர்கள்னு இருக்கிறாங்க கிண்ணர்கள்னால் நம்மளுடைய பிரார்த்தனை பிரசாதங்களை எடுத்துக்கொண்டு பகவானிடம் சேர்க்குறவங்க அந்த கிண்ணர்கள் யாருன்னா பஞ்சபுதங்கள் இருக்கக்கூடிய அக்னி காற்று வாயுன்னு சொல்கிறோம் இல்லையா அதை சார்ந்தது இதை பற்றி நிறையா விளக்கம் கொடுக்கணும் எளிமையாக சொல்கிறேன் அந்த மாதிரி கிண்ணறுகள் இருக்கா அதனால தான் ஒரு ஹோமம் நடக்கிறப்ப பட்டு போடுறோம் ஹோமத்தில் நூற்றி எட்டு வாசனை பொருள் போடுறோம் செண்டு போடாதான் அத்தர் போடுறோம் ஆனால் லட்டு போடுறோம் கவனித்து பார்த்தீங்களா இந்த லட்டு போடுறதுல என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்குறீங்களா லட்டு நூற்றி எட்டு லட்டு வாங்குகிறோம் இல்லையா அவன்கிட்ட காசு கொடுத்து கொடுக்குறோம் அல்லது நம்மளே செய்கிறோம் ஆனால் நம்ம பயபக்தி அந்த நெருப்பில் போடுறோம் லட்டு செஞ்சவனுக்கு ஆகா நம்மளிடம் செஞ்ச ஒரு லட்டை கூட ஒருத்தர் சாப்பிடலையே அக்னியில் போடுறாங்களேன்னு ஒரு ஏக்கம் இருக்குமா இல்லையா ஏன்னா அவன் செஞ்சது அல்லவா அந்த மாதிரி அந்த லட்டை எதுக்கு போடுறோம்னா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு யார் யாருக்கு அக்னி பகவான் போய் சமர்ப்பிக்கிறார்களோ அந்த மாதிரி அந்த கிண்ணர்கள்னு பேர் இந்த தேவர்களும் கிண்ணர்களுக்கும் என்ன வேலை அப்படின்னா அப்பப்போ ஏற்படக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை தீர்ப்பதற்காக தான் ஒரு ரமணராகவோ ஒரு விசிறி சாமியாராகவோ அல்லது ஒரு நம்ம சித்தர்களாகவோ அங்கங்கு அவதாரம் புரிகிறது இந்த தேவர்கள் கிண்ணர்கள் தான் சித்தர் ரூபமாக வர்றது அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது அதனால் எந்த சித்தராக இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலோ அவாரை வணங்குங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம் இதில் என்ன அறிவியல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மகானும் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க வாயத்தன் விசிறி சம்மியார் எடுத்தீங்கன்னா ரெண்டு ஆசீர்வாதம் பண்ணுவார் ரமணர் எடுத்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணுவார் விவேகானந்த ஆசீர்வாதம் பண்ணுவார் இல்லையா விவேகானந்தரும் சித்தர் வகையில் வந்தவர் தான் இப்படி நிறைய ஏன் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய குண்டல சக்தியை அடுத்தவங்களுக்கு பார்த்துருது நம்ம கீழே கும்பிடும் பொழுது நல்லாயிரு அப்படின்னு சொல்றப்போ அவங்களுடைய குண்டல சக்தியை நெத்தியில் இருந்து தன்னோட கரம் மூலியமாக உங்களுக்கு பார்த்துருது இது அறிவியல் சார்ந்த ஒரு விஷயத்தை சொல்றேன் ஒரு இடத்துக்கு போகிற இருட்டா இருக்குன்னா நம்ம டார்ச் லைட்டுக்கு சுச்சி போட்டால் தான் அறியும் அதில் கரண்ட் இருந்தாலும் இருந்தாலும் எரியாது அதே போல் ஒரு லைட்டில் ஃபேன் ஓடணும்னா சுச்சி போட்டால் தான் எரியும் சுச்சி போடுறது நம்மளுடைய செயல் ஓடுறது அதோடைய செயல் மின்சாரத்தை காரணம் முடியுமா அந்த மாதிரி மின்சார ஓட்டம் எல்லா சித்தர்கள்டையும் இருக்குது நான் அந்த ஒவ்வொரு சித்தரும் பட்டியலிட்டு கொடுப்ப கால அவகாசம் இல்லை இடையில் தோண்டப்பட்டக்கூடிய சித்தர்களாக இருந்தாலும் ஏற்கனவே தோன்ற சித்தர்களாக இருக்கலாம் இன்னுமே தோண்டக்கூடிய சித்தர்களாக இருந்தாலும் நீங்கள் கண்ணுக்கு தெரிந்தால் அவங்கள வழங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மின்சார ஆற்றல் கிடைக்கும் அது இந்த ஜென்மத்தில் இல்லாட்டினாலும் எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தையும் நிவர்த்தி பண்ணும் ஏன் இந்த ஜென்மத்தில் கூட நீங்க கூட சித்தராக புனிதமாக்கப்படலாங்கிற ஒரு அற்புதம் நிகழ்வு ஆகவே சித்தர்கள் சித்தர்கள் சித்துவேளை காமிப்பவர்கள் மாய மந்திரவாதிகள் அல்ல அவர்கள் தேவர்கள் கிண்ணர்கள் ரூபமாக ஒவ்வொரு தேவரும் ஒவ்வொரு இடத்திலையும் அவதரிக்கிறார்கள் இறைவன் நாமத்தை உணர்த்தினார்கள் தானே இறைவன் எந்த சித்தரும் சொன்னதே நம்ம தான் இறைவனை மாடாலயம் கட்டுறோம் இல்லையா எந்த சித்தராது நான் தான்டா சிவபெருமான் சொல்லியிருக்கிறாரா நான் தான் கிடையாது கட்டுப்பட்டவர்கள் பராகிரசாதிகள் பாக்கியவாதிகள் மனிதனை நிலைநிறுத்தக்கூடியவர்கள் மனிதனுடைய தோல்வி முறியடிக்கக்கூடியவர்கள் மனிதனுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியவர்கள் மனிதனை ஆட்கொள்ளக்கூடியவர்கள் மனிதனை வழி நடத்தக்கூடியவர்கள் தேவர்களும் அந்த தேவர்களுடைய ரூபமாக தான் அந்த சித்தர்கள் அதனால் சித்தர் வழிபாடு சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் அந்த சித்தர் வழிபாடு இருக்கும் பொழுது கும்பிடுக எனக்கு ஒரு கொள்கை உண்டு இருக்கும் பொழுது வணங்காமல் இறந்த பிறகு பால் ஊத்துறதுல எனக்கு நிம்மதி கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இருக்கும் பொழுது ஆண்டு அனுபவிக்கணும் இருக்கும் பொழுது ஆசீர்வாதம் பெறணும் முடிந்த அளவு எங்கெங்கு சித்தரை பார்க்குறீங்களோ உங்கள் நாள் இருந்த பழங்கள் ஏனால் சித்தர்கள் சாப்பிடுவது பால் பழம் அதுலேயும் பால் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க பழங்கள் மட்டும்தான் ஒரு பழம் நீங்கள் வாங்கி அந்த நேரம் கிடைக்குதோ தேடி அளந்து ஒரு பழத்தை கொடுக்கும் பொழுது உங்களுடைய ஈரேழு ஜென்மா ஒரு ஜென்மாவுக்குன்னா அதுக்கு ஆயிரம் விளக்கம் சொல்லணும் ஈரேழு ஜென்மானால் பதினாலு ஜென்மாவில் செஞ்சக்கூடிய பாவங்களை அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள் தான் அவர்கள் நகை நட்டெல்லாம் போடாமல் பெக்கர் மாதிரி அவங்க இருக்கிறாங்க நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு சித்தரா தெரிகிறது இல்லை எந்த சித்தராது நகை நட்டு அணிஞ்சு பணி எடுத்து சிங்கத்து மேலே உட்கார்ந்ததா சரித்திரமே கிடையாது ஏன் தெரியுமா எங்களை மாதிரி ஆளுகளாம் உங்களுடைய பிறர் பாவத்தை ஏத்துக்கிறதுனால தான் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் ஆளாகி இருக்கிறோம் இது அஸ்ட்ராலஜர் ஜோசியருக்கும் பொருந்தும் சித்தர்களுக்கும் பொருந்தும் ஏன்னா இந்த நெடுங்காலமாக நீரோடி வாழ்ந்ததா ஜோதிடத்தில் யாரும் இருந்ததா சரித்திரம் கிடையாது நெருங்காலமாக சித்தர்கள் இப்படி தான் இருந்தாங்க சரித்திரம் கிடையாது ஆக சித்தர் வழிபாடு தேவர்களை வணங்குவதற்கு சமம் தேவர்களை வணங்கினால் அந்த இறைவனை வணங்குவதற்கு சமம் இறைவன் ரூபமாக இருக்கக்கூடிய இறைவனிடம் கொண்டு செல்லக்கூடியவர்கள் சித்தர்கள்னு சொல்லி இன்றைய மக்கள் வழியாக ஒவ்வொரு சித்தரும் தேவர்களுக்கு சமம் என்பதை ஆணித்தரமாக வலியுறுத்தி சித்தர் வழிபாடும் நமக்கு சிறப்பு பெறும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி திருப்போணம் கோரக்நாதர் அடிமை ஆன்மீக அறிவியல் அறிஞர் டி ஆனந்தாழ்வார் வணக்கம்